எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சி. நீங்கள் வந்துட்டு சில டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஆஃப் ஆகிற மாதிரி, ரொம்ப கோவப்படுற மாதிரி, ரொம்ப சேடாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆனால் நம்ம திங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே நடந்திருக்கவே நடந்திருக்காது. உங்களை ஒரு கோவப்படுற மாதிரியோ ஒரு சேடாக்குற மாதிரியோ, ஆனால் ரீசனே இல்லாமல் நீங்கள் வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப இமோஷனல் வந்து ஆஃபாக இருக்கும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. என்னடா இந்த மாதிரி இருக்கு, ஒரு ரீசனே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நம்ம வந்து அந்த இமோஷன்ஸை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அது என்ன ஒரு ரீசனுக்காக அந்த இமோஷன்ஸ் வந்து வந்திருக்கு, என்ன ஒரு ரீசன்னால நான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம், ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு 5 ரீசன்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன். அந்த 5 ரீசன்னால நீங்கள் வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஆஃபாகவும் ஒரு கண்ட்ரோலே இல்லாத மாதிரியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதோட நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு சுருக்கெழுத்து மாதிரி நம்ம வந்து சொல்லலாம். ஆக்கரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்ட், HALTD. இந்த 5 ரீசன் தான். இதை வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன, H வந்து எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க்ரி. இப்போ வந்துட்டு நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக ஆஃபாக இருக்கீங்க, ஒரு சேடாக இருக்கீங்க, கோவமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க, நீங்கள் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்தீங்களா அப்படின்னு நீங்கள் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவல் வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நமக்கு வந்து இமோஷ்னலாக ஆஃபாக இருக்கும். சில பேர்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க, ரீசனே இருக்காது, சின்னதாக ஏதாவது ஒன்று சொன்னாலுமே ரொம்ப எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. அது வந்துட்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் சுகர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் உடனே போய் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸோ ஏதாவது சாப்பிட்றதோ ஏதாவது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து சரியாகாது. சாப்பிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ரொம்ப நார்மலாக ஒரு காமாக ஒரு பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க. அந்த இமோஷன்ஸ் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி. நீங்கள் வந்து ரொம்ப கோபமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். நீங்கள் வந்து திங்க் பண்ணுவீங்க, எனக்கு வந்துட்டு யாராவது கோவப்படுத்தியிருப்பாங்க, இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ வந்து நம்ம கோபமாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ரீசன் இருக்குது நம்ம வந்து கோபமாக இருக்கோம் அப்படின்னு. ஆனால் ரீசனே இல்லாமல் நம்ம வந்து ஒரு இமோஷ்னலாக ஆஃப் ஆகும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்பில் 1 வீக் முன்னாடியோ இல்லை ஒரு சில நாளுக்கு முன்னாடியோ நமக்கு வந்து யாராவது கோவப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அதை நம்ம வந்து வெளியே காட்டியிருக்கவே மாட்டோம், வெளியே காட்டாமல் ஆனால் அந்த இமோஷன்ஸ் வந்து அப்படியே நம்ம வந்து தேக்கி தேக்கி மனசுக்குள்ளே வச்சுட்டே இருந்திருப்போம். அதனால அதை வந்து வெளியே காட்டாதனால நமக்கு வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஒரு ஆஃபாக ரொம்ப மூடியாக நம்ம வந்து இருப்போம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த ஆங்கிரியை வந்து நம்ம வந்து வெளியே கொண்டு வரணும். ஸோ அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ஆங்கிரியை வந்து யாராவது ஒரு கான்வர்சேஷன் மூலமாகவோ யார்கிட்டயாவது பேசியோ இல்லை நான் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லியோ அந்த கோபத்தை வந்து நம்ம வெளியே கொண்டு வர்றது மூலமாக நம்ம வந்து இமோஷ்னலாக ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து இருக்கலாம். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எதை குறிக்குதுன்னா லோன்லி. நீங்கள் திங்க் பண்ணுவீங்க, இல்லை நான் டெய்லி நிறைய பேர்த்து கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து ரொம்ப டெக்ஸ்ட்டு அந்த மெசேஜஸ் அது மாதிரி சோஷியல் மீடியாவில் தான் நம்ம வந்து ரொம்ப கனெக்டடாக இருக்கோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம ரொம்ப கனெக்டடாக இருக்கிறதும் ஒரு நார்மலாக ஹியூமனாக நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறதும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த இமோஷன்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இமோஷ்னலாக ஆஃபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹியூமனோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்க. நீங்கள் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறனாலும் கூட நீங்கள் வந்து இமோஷ்னலாக ஆஃப் ஆக் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் உங்களால் பேச முடியாத அந்த டைமில் ஆனால் இருந்தாலும் இமோஷ்னலாக இதாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் பண்ணியோ, ஏன்னா கால் பண்ணுறனால நமக்கு வந்து ஒரு சென்ஸ் ஒரு இயரிங் சென்ஸை வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ லைட்டாக ஒரு சின்ன இமோஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெசேஜை விட நமக்கு வந்து ஒரு கால் வந்துட்டு ரொம்ப பெட்டராக நமக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கும். உங்களால் நேரில் போய் பேச முடியல அப்படின்னா இதை பண்ணும்போது நமக்கு வந்து இமோஷ்னலாக நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருப்போம், ஒரு காமாக இருப்போம். ஃபோர்த் ரீசன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு டயர்டை வந்து குறிக்கும். டயர்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா தூங்கியிருக்க மாட்டோம், நைட்டு வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக இருக்கும். அப்போ வந்துட்டு நம்ம ரொம்ப இமோஷ்னலாக ஆஃபாக இருப்போம். சில பேர் வந்துட்டு தூங்காமல் இருந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி இருப்பாங்க, சரியாயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப டயர்டாகவே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்லீப் வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
நீங்கள் வந்து ஒரு நல்ல தூக்கம் வந்துட்டு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த டயர்ட்னஸ் வந்துட்டு போயிடும். நீங்கள் இமோஷ்னலாக வந்து வெல்லாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டயர் இப்போ வந்துட்டு ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதொரு தூக்கம் இல்லை அப்படின்னா ஒரு மைல்டு டு மாட்ரேட் டிப்ரெஷன் வரைக்கும் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வந்துட்டு ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு தூக்கம், அதுவும் நைட் நேரத்தில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் நல்லா தூங்கணும். தூங்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணும், இமோஷ்னலாக ஒரு பேலன்ஸ்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டி வந்து எதை குறிக்குதுன்னா டிசப்பாயின்மெண்ட். உங்களை வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஏமாற்றமோ இல்லைன்னா யாராவது உங்களை ஒரு ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சது வந்துட்டு ஒரு செய்ய முடியாமல் ஒரு ஃபெயிலியர் போயிடுச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த டிசப்பாயின்மெண்ட் மூலமாக நீங்கள் ஒரு இமோஷனலாக ஒரு ஆஃபாகவும் ரொம்ப உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது ஒரு இமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனால் அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும், அதுலேருந்து நம்ம மீண்டு வராமல் அது வந்து ரொம்ப அரிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் அதை வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரும்போது உங்கள் இமோஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப பேலன்ஸாக இருக்கும். உங்களோட இமோஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு எப்படியாவது நீங்கள் வந்து சரி பண்ணிடுங்க. ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படியே நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் இமோஷன்ஸ் வந்துட்டு உங்கள் எமோஷனோட வெல்பீயிங் வந்துட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த அஞ்சு ரீசனால தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இமோஷ்னலாக ஒரு ஆஃப் ஆகோ இல்லை ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக உங்கள் இமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அஞ்சு ரீசன் தான் இருக்கும். நீங்கள் ரீசனே இல்லாமல் இந்த மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்த வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த அஞ்சு விஷயத்தில் எதனால் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ரீசனுக்கு வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமோஷ்னலாக ஒரு வெல்பீயிங்கோடு இருக்க முடியும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹாப்பியாகவும் இருக்க முடியும், பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து இமோஷன்ஸை வந்து வச்சுக்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நான் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.